நடிகர் விஜயகாந்தின் திரைப்பயணத்தில் திருப்பு முனையை தந்த மாநகர காவல் திரைப்படம் வெளியான தினம் இன்று. 1991 ஆண்டு இதே நாளில் வெளியான படைப்பு பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். போலீஸ் அதிகாரியா விஜயகாந்த் வந்தாலே அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்னு அவரை புகழ்ந்த வரலாறு இருக்கு. இந்த புகழுக்கு அடித்தளமிட்ட படம் தான் மாநகர காவல். ஏவிஎம் நிறுவனத்தின் 150வது படம். இந்திய பிரதமரை படுகொலை செய்ய வில்லன்கள் திட்டம் போட போலீஸ் அதிகாரியான விஜயகாந்த் அதை எப்படி முறியடிக்கிறாரு என்பதுதான் கதை. இதை கமர்ஷியலா எடுத்து பிரம்மாண்ட சக்சஸ் கொடுத்தாரு இயக்குனர் தியாகராஜன். படத்தில் விஜயகாந்த் ஓபனிங்கே பக்கா மாஸ். போலீஸ் அதிகாரியா விஜயகாந்தின் கம்பீரமான நடிப்பும் அதிரடி ஆக்ஷனும் படத்துக்கு பிளஸ். வில்லனா ஆனந்தராஜ் மிரட்டி இருப்பார். அதிலும் அவருக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் அதிரும். படத்தின் வெற்றிக்கு பக்கபலமே சந்திரபோஸின் மியூசிக் தான். பிஜிஎம் ஒரு பக்கம் அதிர்ந்தா மறுபக்கம் வண்டிக்கார சொந்த ஊரு பாட்ட போட்டு பட்டி தொட்டி எங்கும் ரசிகர்களை துள்ள வச்சாரு. ஏசுதாஸ் சித்ரா குரலில் வந்த தோடி ராகம் பாடவா பாட்டு கிளாசிக். பிரதமரா நடித்த லட்சுமியின் பாத்திரம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திய கண்முன்ன கொண்டு வரும். பலரோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இருந்தாலும் வில்லன்களை விஜயகாந்த் ஓட விடுற சீன்லாம் வேற லெவல். இந்த படத்தை இயக்குனர் தியாகராஜன் வறுமையில வாடி இறந்தது சோகம். மறுபக்கம் ஆக்ஷன் நாயகனா தமிழ் சினிமாவை ஆண்ட விஜயகாந்த் கட்டை விரல் நீக்கப்பட்டு ஓய்வில் இருப்பது ரசிகர்களுக்கு பெருஞ்சோகம். இருந்தாலும் கேப்டன் மீண்டு வருவாரு, எங்களை பார்த்து உற்சாகமாவார்னு நம்பிக்கையில விஜயகாந்த கொண்டாடி வர்றாங்க ரசிகர்கள்.